மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 132. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மலேசியாவை சார்ந்த இரண்டு மாணவியர் வருகின்றிருக்கின்றார்கள். ஈபோ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த மாணவியர், நிறைவு ஆண்டு தமிழ் பயிலக்கூடிய மாணவர்கள், பேராசிரியர் அருள்நாதன் ஐயா, பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் ஆகியோரிடம் பயிலக்கூடிய மாணவர்கள். எப்பொழுதுமே மலேசிய மாணவர்கள் என்றால் மிகப்பெரிய இருக்கும். அவர்களுடைய குரல் வளமும் கருத்தாளத்தோடு பேசக்கூடிய திறனும் எப்பொழுதுமே எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கும். அதே போல இன்று நம்மிடையே செல்வி நிஷாந்தினி புவனேஸ்வரன் அவர்களும் செல்வி சரண்யா இளங்கோவன் அவர்களும் வருகிறிருந்திருக்கின்றார்கள். இரண்டு மாணவர்களை குறித்தும் அவர்களுடைய பேராசிரியர் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். தமிழ் மொழி கற்றலிலும் கற்பித்தலிலும் மிகுந்த ஆர்வமுடைய மாணவர்கள், தமிழ் மொழி சார்ந்த நடவடிக்கைகளிலே தங்களை முனைப்புடன் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மாணவியர் இவர்கள் இருவரும் என்பதாக அவருடைய பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். வருங்காலத்திலே கல்வித்துறை சார்ந்த பதவிகளில் பணிகளில் அவர்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். இந்த பேராசிரியரோட அந்த சொல் இந்த மாணவிகளை குறித்து அந்த கல்வித்துறையில மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது அப்படிங்கிறது வந்து எதிர்கால தலைமுறையினரை பல பல தலைமுறையினரை சிறப்பாக உருவாக்குவார்கள். அந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு படிச்சாலும் கூட அந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுல இயங்கக்கூடிய நல்ல மாணவர்கள் என்பதாக அவருடைய பேராசிரியர் முனைவர் குணசீலன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு மாணவிகளும் செல்வி நிசாந்தினியாக இருக்கட்டும், செல்வி சரண்யா இருவருமே இன்று பேராசிரியர் அதிகை மணி எழுதியிருக்கக்கூடிய செந்தமிழ் சிவநெறி என்கின்ற நூலை எடுத்துக்கொண்டு வருகின்றிருக்கின்றார்கள். பேராசிரியர் அதிகை மணி அவர்கள் பேராசிரியர் அருள்நாதன் அவர்களுக்கும் பேராசிரியர் குணசீலன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர், அவர்களுக்கு கற்பித்த பேராசிரியர். எனவே இந்த மாணவியர் இருவரும் ஆசானுக்கு ஆசான் அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே மலேசிய தளத்திலிருந்து சமூகம் சார்ந்த நூல்கள் பேசப்பட்டிருக்கின்றன. தோட்டப்புற தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கான சிக்கல்கள் என்பதாக மட்டுமே பதிவுகள் இந்த நூல் வாசிக்கும் முற்றத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு சமயம் சார்ந்த நூல் பேசப்படுவதாக நாங்கள் உணர்கின்றோம். எனவே மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த செந்தமிழ் சிவநெறியை குறித்து பேசுவார்களோ என்கின்ற ஒரு பெரிய ஆவல் எங்களிடையே எழுந்திருக்கிறது. எனவே நல்லதொரு நூலினை தேர்ந்தெடுத்து வருகின்றிருக்கக்கூடிய ஈபோ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய நிறைவு ஆண்டு மாணவியர் செல்வி நிஷாந்தினி அவர்களையும் செல்வி சரண்யா அவர்களையும் நாங்கள் மிகுந்த அன்போடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். துவக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மலேசியா ஈபோ ஆசிரியர் பயிற்சி கழகத்தினுடைய மாணவிகள் செல்வி நிசாந்தினி புவனேஸ்வரன் அவர்கள், செல்வி சரண்யா இளங்கோவன் அவர்கள் செந்தமிழ் சிவநெறி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அமுதான தமிழே நிவாலி, நன்றி ஐயா. இணையத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 132வது நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்துறையின் பொறுப்பாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும், ஈபோ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மற்ற விரிவுரையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வணக்கம். மலேசிய எழுத்தாளரும் சிறந்த கல்வியாளருமான அமரர் அதிகைமணி அவர்கள் எழுதிய செந்தமிழ் சிவநெறி எனும் நூலை பற்றியே இங்கு நாங்கள் பேச வந்துள்ளோம். செந்தமிழ் சிவநெறி எனும் இந்நூலை பற்றிய பார்வையையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் முன், நான் சரண்யா இளங்கோவன் மற்றும் எனது தோழி பயிற்சி ஆசை புவனேஸ்வரன் இருவரும் இங்கு இணைந்துள்ளதை கூறிக்கொள்கிறேன். இந்நூலில் உள்ள கருத்துக்கள் உள்ளடக்கங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளும் முன், நூலின் எழுத்தாளரை அறிமுகம் செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூற வேண்டும். அவ்வகையில் மலேசியாவில் தமிழ் கல்வித்துறையிலும் இலக்கிய துறையிலும் மிகவும் அறியப்பட்டவர் வே ஆறுமுகம் எனும் இயற்பெயர் கொண்ட விரிபுரைஞர் திரு அதிகைமணி என்பவர் ஆவார். இவர் 1944 மலேசியாவில் உள்ள மலாக்கா என்ற மாநிலத்தில் பிறந்தவர். இவர் தனது தொடக்க கல்வியை வந்து தமிழ் பள்ளியில் கற்றவர். 1966 முதல் தமிழ் ஆசிரியராகவும்,
மலாயா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார். பிறகு கோலாலம்பூரில் உள்ள லும்பா பந்தாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும், கெடா சுங்கைப்பட்டானி சுல்தான் அப்துல் அலிம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் விரிவுரையாளராக பணிபுரிந்தார். இவர் மிகச் சிறந்த கல்வியாளராகவும், சமய ஆசிரியராகவும், கவிஞராகவும், இதழ் ஆசிரியராகவும், நற்றமிழ் பேச்சாளராகவும் பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்ந்துள்ளார். 1958 முதல் எழுத்து துறையில் ஈடுபட்ட அவர் நகைச்சுவை பித்தன், ஆவண்ணா, அதிகை மணி முதலிய புனைப்பெயர்களில் கவிதை, கட்டுரை, சிறுகதை ஆகியவற்றை எழுதியிருக்கிறார். பன்னிரு திருமுறைகளை ஆராய்ந்து அவற்றுள் பொதிந்து கிடக்கும் உண்மையான சைவ நெறிகளை எடுத்து கூறுவதே அமரர் அதிகை மணியின் லட்சியமாக இருந்துள்ளது என்பதை கவிஞர் பாதாசன் இந்நூலில் தமது நூலாசிரியர் பற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளார் என்பது நமக்கு கிடைத்த ஒரு தகவலாக இருக்கிறது. பணி ஓய்வுக்கு பிறகு வந்து இவர் இணையதளங்களில் தம் இலக்கிய பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வந்த எழுத்தாளர் அதிகை மணி கடந்த 2019 அகால மரணம் அடைந்தார். இவர் எழுதிய செந்தமிழ் சிவநெறி எனும் இந்நூலை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் இங்கு வந்துள்ளோம். அவ்வகையில் இந்நூலை பற்றிய அறிமுகத்தை எனது தோழி நிஷாந்தினி புவனேஸ்வரன் அவர்கள் வழங்குவார். வணக்கம் தோழி. நன்றி தோழி. 1986 எழுதி வெளியிடப்பட்ட அப்பர் பெருமானை பற்றிய சிந்தைக்கு இனிமை தரும் செந்தமிழ் சிவநெறி என்பதே இந்த நூலுடைய தலைப்பு. 32 பின்னர் 2018 இந்நூல் சீராய்வு செய்யப்பட்டது. பெரும் மாற்றங்களுடன் 2nd பதிப்புக்கு வெளியிடப்பட்டது. நூலாசிரியர் அதிகை மணி அவர்களின் இந்நூல் நம் சமுதாயத்தில் திருநாவுக்கரசர் பெருமானாரின் செவ்விய கருத்துக்களையும் சிவநெறி சிந்தனைகளையும் மேலோங்க செய்யும் என்ற நம்பிக்கையில் இந்நூலை 2nd பதிப்பை அவரின் முன்னாள் மாணவரான முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர் தம் முயற்சியில் வெளியிட, அதிகை மணி அவர்களின் முன்னாள் மாணவர்களான முனைவர் அருள்நாதன் விசுவாசம், முனைவர் சேகர் நாராயணன் உள்ளிட்ட அன்னாரின் கல்லூரி மாணவர்கள் முனைந்து இந்நூலை பதிப்பிக்க பெரும் பங்காற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தமிழ் சிவநெறி எனும் இந்நூல் சமய நூல்களின் வரிசையில் அப்பர் பெருமானை பற்றிய ஆழமான சிந்தனைகளை நேர்த்தியாக தரும் ஒரு நூலாக திகழ்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் சமயத்துறையில் முதிர்ச்சி அடைந்தோர், புதிதாக பயின்று வருவோர், சைவ சமயத்தை நெருங்க நினைப்போர் ஆகிய முத்தரப்பார்க்கும் இந்நூல் வந்துட்டு ஒரு முக்கியமாக நூலாக அமையும். நிறைமொழி மாந்தரான அப்பர் பெருமானியரின் வரலாற்றையும் சிந்தனைகளையும் நுணுகி ஆராயும் நூலாக இந்த செந்தமிழ் சிவநெறி நூல் திகழ்கிறது. தமிழ்கலை, இலக்கியம், இறைநெறி, வரலாறு, அறிவியல் முதலிய துறைகளில் தமிழில் வெளிவந்துள்ள தரம் வாய்ந்த நூல்களின் வரிசையில் இந்நூலும் இடைபெறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சைவ சமய குறவர் நால்வருள் தனி சிறப்பு மிக்கவர் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர். இவர் நால்வருள் அதிக ஆண்டுகள் வாழ்ந்து மூப்பிலும் சிவத்தொண்டு செய்தவர் என்பது நமக்கு தெரியும். இந்த நூல் உள்ளுறைகளாக மொத்தம் 21 துணை தலைப்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு தலைப்பும் சிறந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன என்றால் அதில் சிறிது மையமில்லை. இப்புத்தகத்தில் உள்ள உள்ளுரைகள் என்னவென்றால், சைவ பேரொளி, அகத்தில் அன்பு, மடியில் நெருப்பு, சமயத்தில் தொண்டு, இன்பத்தில் விருப்பம், சைவத்தில் சாதி, கடலில் கல், இளமையில் தவறு, நெஞ்சில் சோர்வு, கைகாலில் கட்டு, மகிழ்ச்சியில் பொய், வாழ்க்கையில் இன்பம், சினத்தில் செயல், இன்பத்தில் இன்பம், உள்ளத்தில் பொய்மை, முயற்சியில் அருள், உறுதியில் உறுதி, கண்ணியில் இனிமை, எண்ணத்தில் கடவுள், மெய்மையில் தெளிவு, தெளிவில் திண்மை என்பதாகும். அதில் முதல் தலைப்பான சைவ பேரொளி மொத்தம் 63 அப்பரின் பெரு வாழ்வையும் அவர் அருளிய பாடலின் விளக்கத்தையும் தெளிவாக விளக்குகிறது. சிவபக்தரான திருநாவுக்கரசர் பெருமானாரின் திருப்பாடல்களை கொண்டு சைவ சமய உண்மைகளுள் சிலவற்றை இந்நூலில் விளக்கி சொல்லியுள்ளார் நூலாசிரியர். இவர் 5 100 திருப்பாடல்களை இந்நூலில் விளக்கியுள்ளார். இந்நூலில் மனிதனுக்கு தேவைப்படும் சிறந்த பல கருத்துகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவ்வகையில் இந்நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எனது தோழி சரண்யா இளங்கோவன் மேலும் எடுத்திருப்பார். வணக்கம் தோழி. நன்றி தோழி. இந்நூலில் சமயம் என்றால் என்ன, மூதர் கடவுள் யார், அவர் தன்மை எத்தகையதாய் இருக்கும், சைவத்தை உணர்வது எவ்வாறு எனும் பல கேள்விகளுக்கான பதில்களை
முதன்மை கருத்தாக திரு அதிகைமணி அவர்கள் அப்பர் பெருமானின் திருப்பாடல்களை துணை கொண்டு மிகவும் அருமையாக தெளிவுபடுத்தியுள்ளார். இந்நூலில் முக்கிய கருத்தாக சமய பணியையும் சமுதாய பணியையும் சைவ சமய சான்றோர்கள் ஒன்றாகவே கருதுவார்கள் என் சிந்தனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இக்கருத்து சமயத்தில் தொண்டு எனும் துணை தலைப்பின் கீழ் மிகவும் செம்மையாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா, இவர் சமயமும் சமுதாயமும் ஒன்றோடு ஒன்று மிகவும் தொடர்புடையது என்பதோடு, மக்களுக்கு செய்யும் தொண்டு இறைவருக்காகவும் இறைவருக்கு செய்யும் தொண்டு மக்களுக்காகவும் செய்வதே சைவ நெறி என்கிறார். அதோடு சமுதாயத்துக்காக சமய பணியையும் சமயத்துக்காக சமுதாய பணியையும் செய்வது சான்றோர்களின் இயல்பு என்கிறார். இதனை நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பனை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் அப்பர் பெருமானின் திருப்பாடல் வழி சான்றுகளோடு குறிப்பிட்டுள்ளார். இந்நூலில் சமுதாய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பயன்படுவதுதான் சமயம் என்ற கருத்தை மிக தெளிவாக சான்றுகளோடு குறிப்பிடுகிறார் நூலாசிரியர். மேலும் சமுதாய வளர்ச்சியே சமய வளர்ச்சி, சமய வளர்ச்சியே சமுதாய வளர்ச்சி என்று அவர் இந்நூலின் வழி எடுத்துரைத்துள்ளார். ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடையுமானால் சமயமும் வீழ்ச்சி அடையும் என்று இந்நூலில் அவர் கூறிய கருத்து சமுதாயத்தை வந்து சிந்திக்க வைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. தொடர்ந்து, இறைவரை வழிபடும் மெய்யடியார்களின் அருள் வலிமைக்கும் வணங்கு மொழியான அருந்தமிழின் ஆற்றலுக்கும் எல்லை இல்லை என்பது இந்நூலை படிப்பதன் வழி நன்கு உணர முடியும். இவற்றை காட்ட சான்றுகள் வேண்டுமாய் திருநாவுக்கரசரின் வரலாற்றுக்கு அகச்சான்றுகளும் புறச்சான்றுகளும் பல உள்ளன. அவ்வகையில் அப்பர் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை தெளிவாக காட்டும் திருப்பாடல்கள் பலவற்றுள் ஒரு திருப்பாடலை தேர்ந்தெடுத்து நூலாசிரியர் அப்பாடலின் வழி அப்பர் வாழ்வில் கடலில் கல் மிதந்த நிகழ்ச்சியை சான்றாக குறிப்பிட்டுள்ளார். கடலில் கல் எனும் துணை தலைப்பின் கீழ் இதனை அவர் கூறியுள்ளார். திருத்தொண்டர்களின் சிறப்பையும் தேன் தமிழின் வலிமையும் ஒரு சேர சுட்டி அனுபவ நிலையில் விளக்குகிறது திருநாவுக்கரசரின் இத்திருப்பாடல் என்பதை நூலாசிரியர் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த பாடலின் வழி சைவத்தில் சாதி எனும் துணை தலைப்பை கொண்டு கட்டுரையில் நெஞ்சில் அன்பு உடையவர்களே இறையருள் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்ற கருத்தை நூலாசிரியர் விளக்குகிறார். சாதி எனும் குறுகிய உணர்வில் உழன்று கொண்டிருக்கும் அறியாமை மிகுந்த நெஞ்சம் எல்லோரிடமும் அன்பு கொள்ளாது. அன்பில்லாமையால் இறையருள் பெறுவதற்கு அது இயலாததாகிவிடுகிறது என்ற கருத்தை தலைப்பில் நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு என்பது சைவ வாய்ப்பாடாக இருக்கிறது என்கிறார் நூலாசிரியர். சாதி கொள்கை சைவ கொள்கை அல்ல, சாதி அமைப்பு சைவம் உருவாக்கியது அல்ல, குலம் ஒன்று இறைவன் ஒருவன் என்பதே சைவத்தின் அடிப்படை கொள்கை என்ற தனது புரிதலையும் கருத்தையும் சாத்திரம் பல பேசும் சலக்கற்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் எனும் அப்பர் பெருமானின் திருப்பாடலின் துணை கொண்டு இந்நூலில் தெளிவுபடுத்துகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, கனியில் ஈமை எனும் துணை தலைப்பின் கீழ் நாவில் கசப்பிருந்தால் நறுங்கனியும் கசப்பாகத்தான் இருக்கும், எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் அன்பின்மை இருந்தால் இறைவரை உணர முடியாது, இறையருளின் இனிமையை சுவைக்க முடியாது என்ற கருத்தை முன்வைக்கிறாரு அமரர் திரு அதிகைமணி அவர்கள். அதாவது, உள்ளம் சொல் உடல் எனும் இம்மூன்றும் வழிபாட்டுக்குரிய கருவிகள். வழிபாட்டுக்குரிய கருவிகள் தூய்மையாக இருக்க வேண்டும். இனி என எண்ணுவது உள்ள தூய்மைக்கு வழி, இனி என பேசுவது சொல் தூய்மைக்கு வழி, இனி என செய்வது உடல் தூய்மைக்கு வழி, இனி என அனைத்தும் அடிப்படையாவதே அன்பு. எனவே அன்பு ஒருவரிடம் இருந்தால் இனியது என்பது சைவ நெறி. எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் அன்பு இருக்குமானால் உள்ளமும் சொல்லும் உடலும் என்றும் தூய்மையாகவே இருக்கும் என்கிறார். ஆகையால் இறைவன் என்ற இனிமை கட்டாயம் உணர முடியும் என்பதை இந்நூலில் தெளிவுறுத்துகிறார் நூலாசிரியர். அடுத்து, சினத்தில் செயல் என்ற துணை தலைப்பில் சினத்தினால் வரும் செய்தொழிலாம் அவை அனைத்தும் நீங்கி நின்று ஆதரவாய் மிக எனும் அப்பர் பெருமானின் திருப்பாடலின் துணை கொண்டு, மதிப்பு என்பது அன்பில் பிறப்பது அச்சத்தில் பிறப்பது அன்று, நம்மை கண்டு எல்லோரும் அஞ்சும்படி வாழ்வது என்ன வாழ்க்கை என்ற கேள்விக்கு பதிலளிக்கும்படி ஒரு கருத்தையும் நூலாசிரியர் முன்வைக்கிறார் இந்த நூலில். நட்பை உடைப்பது சினம், உறவை அறுப்பது சினம், குடும்பத்தை குலைப்பது சினம், நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும், போக்க வேண்டும், இல்லையென்றால் நம் சினம் நம்மையே கொன்றுவிடும் என்கிறார்.
சினத்தால் தூண்டப்பட்டு செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் தீவை தீய செயல்கள், இவற்றை விலக்கி விடுங்கள் என்கிறார் நூலாசிரியர். சினத்தால் வரும் தீய செயல்களை நீக்கி நின்றால் அன்பு பிறக்கும், அன்பு பெருகும் உள்ளத்தோடு இறைவரை வணங்கினால் அருள் கிடைக்கும் என்கிறார் நூலாசிரியர். இதையேத்தாங்க திருவள்ளுவரும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் ஜினம் என்று திருக்குறளின் வழியோ எடுத்துரைக்கிறாரு. மேலும் செந்தமிழ் சிவநெறி எனும் இந்நூலின் வழி எவர் ஒருவர் யார் ஒருவரிலும் மேம்பட்டவராக தம்மை கருதாமல் அனைவரினும் கீழ்பட்டவராக தம்மை கருதி தொண்டு செய்வதை தொண்டு செய்பவர்களின் பண்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையோ எடுத்துரைக்கிறாரு. ஆற்றில் நீந்தி கழிப்பதும் அனுபவம்தான், சேற்றில் விழுந்து குரல்வதும் அனுபவம்தான், ஆரியது சேரியத என எடுத்து சொல்வதுதான் சைவ நெறி என்கிறார் அதிகமணி அவர்கள். தொடர்ந்து மேலும் சில கருத்துக்களை கூற என் தோழியை அழைக்கின்றேன். தொடர்ந்து இந்நூலில் உள்ள மற்ற கருத்துக்களை பார்த்தோமானால், முதலில் ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் அன்பின்மை இருந்தால் இறைவனை உணர முடியாது என்ற கருத்தை கூறலாம். அவ்வகையில் மடியில் நெருப்பு எனும் தலைப்பில் விலை மகளிர் தொடர்பு எனும் நெருப்பு மிக கொடியது. அது கணவனுக்கும் மனைவுக்கும் இடையிலான அன்பு, ஒற்றுமை, மானத்தை, வருமானத்தை, இறுதியில் குடும்பத்தையே எரித்து சாம்பலாக்கும் என்கிறார் நூலாசிரியர். இறைவரின் திருவடியை நாடும் பகுத்தறிவு வரப்பெற்றால் இது போன்ற தீய குணங்கள் விலகி ஓடி போகும் என்ற கருத்தையும் அப்பர் பெருமானின் திருப்பாடலின் துணை கொண்டு சான்றுகளோடு தெளிவுபடுத்துகிறார். மேலும் அழகியோம் இளையோம் எனும் ஆசையும் ஆசையால் எனும் பாடலில் நாம் அழகாக இருக்கிறோம், இளவையாக இருக்கிறோம் என்ற ஆசையால் உடலை விட்டு பிரிவதற்கு முன் தவறான வழிகளில் நடந்து கொள்வதை தவிர்த்து கொண்டு நிழல் பொருந்திய சோலைகளை உடைய திருநீலக்குடியில் எழுந்தருளிய சிவபெருமானின் கலலளிந்த திருவடிகளை கைகளால் தொழுது உய்வீர்களாக என கூறியுள்ளார். இதனை மையமாக கொண்டு நூலாசிரியர் இளமையில் தவறு எனும் தலைப்பில் இளையோரை பொறுத்தே சமுதாயத்தின் உயர்வு இருக்கிறது, உயர்வதும் உயர்த்துவதும் ஒரு இளைஞரின் கடமை, பெற்றோருக்கும் பயன்படாமல் தமக்கும் தம் குடும்பத்தினருக்கும் பயன்படாமல் சமுதாயத்தினருக்கும் பயன்படாமல் செத்துப்போவது அறிவுடைமை ஆகாது என்கிறார். தொடர்ந்து மலையே வந்து விழினும் மனிதர்கால் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல் எனும் அப்பரின் பாடலை மையமாக கொண்டு அமரர் அதிகைமணி உறுதியில் உறுதி என்ற துணை தலைப்பில் சைவர்கள் உறுதியோடு வாழ வேண்டும் என்பதை அஞ்சாமை சைவ நெறி அஞ்சாது வாழ்வாரே சைவர் ஆவார் என்ற கருத்தையும் நூலாசிரியர் எடுத்துரைக்கிறார். உறுதி உள்ளவர்கள் அஞ்சாது வாழ்வார்கள், உறுதி இல்லாதவர்கள் அஞ்சி சாவார்கள் என்கிறார். நாம் நம் வாழ்வில் உறுதி தளராமல் இடர்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று தெளிவுறுத்துகிறார். அச்சத்தை நீக்கி அஞ்சாமை கொண்டு வாழ்ந்தால் ஈசனை தலைவராக கொண்டவர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்கிறார். மேலும் மகிழ்ச்சியில் பொய் எனும் துணை தலைப்பில் கீழ் நூலாசிரியர் பொருள் தேடுவதை குறித்து சைவ கொள்கை மிகவும் தெளிவானது என்ற கருத்தை எடுத்துரைக்கிறார். பொருளுக்காக பொய் பேசலாமா, பொய் பேசி பொருள் தேடலாமா என்ற கேள்விக்கு கூடாது என்கிறது சைவ சமயம். இதைத்தான் திருவள்ளுவரும் திருநாவுக்கரசரும் கூறுகிறார்கள் என்கிறார் நூலாசிரியர். எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் தேடலாம், ஆனால் முறையான வழியிலும் அற வழியிலும் தேட வேண்டும் என்பது சைவ சமயம். இருப்பினும் பொருளையே தேடி பரம்பொருளை நாடாமல் இருந்துவிடக் கூடாது என்றும் பரம்பொருளாகிய இறைவனின் திருவடியை நாடுவது நமக்கு அறவழியை காட்டும், அந்த அறவழியில் நின்று பொருள் தேட வேண்டும் என்கிறார் நூலாசிரியர். ஒரு நாள் நம் உயிர் பிரியத்தான் போகிறது, அதற்கு முன் நல்ல வண்ணம் வாழ வேண்டும், செத்து செத்து வாழக்கூடாது, நன்றாக வாழ்ந்து இறக்க வேண்டும். இதற்கு வழி உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பே இறைவரின் திருவடியை சிந்திப்பதே என்பதை கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னவே காட்டுப்பள்ளி உலான்கலல் சேர்வினே என்கிற அப்பர் பெருமானின் திருப்பாடலை துணை கொண்டு கூறியுள்ளார் நூலாசிரியர். முடிவாக வாழ்நாளில் இதுவரை அறிந்திடாத பல அறக்கருத்துகள் சைவ சமயத்தை தெரிந்து கொள்வதில் அடங்கியுள்ளது என்ற கருத்தை நூலாசிரியர் இந்நூலின் வழி வெளிப்பட செய்கிறார். இந்நூலில் இடம்பெற்றுள்ள சைவ சமய நாயன்மார்களில் ஒருவரான அப்பரை பற்றிய அனைத்து தகவல்களும் அறியப்பட்டகமாகும். மனித உணர்வை முழுமையாக ஆராய்ந்து வெளிப்படுத்தும் பின்பமாக இந்த செந்தமிழ் சிவநெறி நூல் அமைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும். சிறப்புக்குரிய இந்த நூலை பற்றி உங்கள் அனைவரிடமும் இந்த இனிய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பளித்த ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும், நூல் வாசிப்பு முற்றத்திற்கும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும்
என் தோழியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான அழகான நூல் கருத்துரை. ஏன்னா மலேசிய தமிழ், அதுவும் குறிப்பாக மாணவர்கள் அந்த அழுத்தம் திருத்தமாக பேசுகிற அந்த உச்சரிப்பிற்காகவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்மிடையே இங்கே அனைவரிடமும் உண்டு. அந்த வகையில் நூலாசிரியருடைய அறிமுகத்தை சரண்யா இளங்கோவன் அவர்கள் தொடங்கி வைக்க, நூல் அறிமுகமாக அதனுடைய அமைப்பினுடைய அழகை, அந்த நூலில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப அழகா நிசாந்தினி புவனேஸ்வரன் அவர்கள் எடுத்து முன்வைத்தார்கள். திருநாவுக்கரசரினுடைய பாடல் வழியாக செந்தமிழையும் சிவ நெறியையும் எப்படி அந்த நூல் வந்து முன்னெடுத்து செல்கின்றது என்பதை இருவரும் மாறி மாறி அழகாக பரிமாறினார்கள். அப்படித்தான் சொல்லணும். சமயம் இல்லாமல் மனிதன் இல்லை, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. எனவே இறை அன்பர்களிடம் இருக்கக்கூடிய, இருக்க வேண்டிய அந்த பண்புகளை அழகாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த நூலை மிகச்சிறப்பாக நம்மிடையே இங்கே அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கக்கூடிய நிசாந்தினி புவனேஸ்வரன் மற்றும் சரண்யா இளங்கோவன் ஆகிய இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை சொல்வதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நூல் எப்படி அறிமுகப்படுத்தணுங்கிறத ரொம்ப அழகா இரண்டு ஆசிரிய மாணவிகளும் ரொம்ப அழகா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூல் அது வெளியிடப்பட்ட ஆண்டு, நூலாசிரியரை பற்றிய அறிமுகம், பிறகு நூலில் உள்ள கருத்துக்கள், அது உட்தலைப்புகள், இப்படி படிப்படியாக போய் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க. அதுக்காக முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது சரண்யாவுக்கும் நிஷாந்தினிக்கும் மனமகிழ்ந்த பாராட்டுக்கள். வாசிப்பு முற்றத்தில் வந்து 132வது நிகழ்வு இது. வழக்கமாக அவங்க அம்மா அருள்மொழி சொன்ன மாதிரி மலேசிய மாணவர்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாகவே செய்வாங்க அப்படிங்கிறது மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நமக்கு கிடைத்திருக்கிறது. செந்தமிழ் சிவநெறி என்கின்ற அந்த நூலினை அதிகைமணி அவர்கள் எழுதியதை மிக அழகாக தன்னுடைய ஆசிரியர் அதை தொகுத்து வெளியிட்டதையும், அதாவது மறுபதிப்பு செய்வதற்கு காரணமாக இருந்ததையும், அந்த செய்திகளோடு சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த நூலாசிரியரை பற்றி ஒரு முழு செய்தி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் அண்மையில் வாழ்ந்து மறைந்தவர் என்பதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அவர் தமிழ் பள்ளியில் கற்றவர் என்பது மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் பள்ளிக்கூடமும் தமிழ் பள்ளியில் படிக்கிறது தான் பெரிய விஷயம். அது வந்து பெருமைக்குரிய விஷயமா அண்மையில் கூட நிறைய அந்த செய்தியை பேசினாங்க. அப்போ தமிழ் பள்ளியில் படித்தவர், மலாயா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று ஆசிரியர் பயிற்சியிலையும் பட்டம் பெற்று, பிறகு ஆசிரியர் அதாவது கோலாலம்பூரிலையும் கடாவிலையும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலிருந்து பிறகு விரிவுரையாளராக மாறியவர். அதற்கு பிறகு அவருடைய மாணவர்களாக நம்ம அருளாளர் சாரும் குணசீலன் சாரையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு போது, அது சரி ஒரு ஒரு முப்பாட்டன் பரம்பரையும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. பேத்தி, இப்போ பேத்திங்க ரெண்டு பேத்திங்க வந்து பேசினாங்க. அதிகமணி தாத்தான்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் பெற்றோர்னு சொன்னால், பேத்திங்க வந்து பேசினா ரொம்ப ஒரு 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 அழகான ஒரு உறவு முறையோடு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிற ஆசிரியர் பன்னிரு திருமுறையில் சைவ நெறிமுறை கருத்துக்களை கூறவே இந்த நூலை எழுதினார் என்று அவர் சொல்லுகின்ற செய்தியும், 2019 மரணமடைந்தார் என்ற செய்தியோடு சொல்லி முடித்து, 1980 வெளியிடப்பட்ட இந்த நூல் இனிமை தரும் நூலாக செந்தமிழ் சிவநெறி என்ற பெயரோடு வெளிவந்ததும், 2018 இரண்டாம் பதிப்பாக அப்பரடிகளின் வாழ்க்கை முழுமையும் எடுத்துக்கொண்டு அவற்றை குணசீலன் சுப்பிரமணியம் சமயத்துறை முதிர்ச்சி உடையவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக மீண்டும் மறுமதிப்பு செய்து தந்ததை செய்தியும் வரவேற்கத்தக்கதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருந்தது. நிறைமொழி மாந்தர் என்று அப்பரை அழைத்தது புதுமையாக இருந்தது, பாராட்டுக்குரிய செய்தியும் அதுவும். தமிழ் கலை, இலக்கியம், அறிவியல் வரிசையில இந்த நூல் இலக்கியம் பின்புலமுடைய ஒரு சிறந்த நூல் என்பதும், சமயக்குற நால்வரில் அப்பர் போற்றத்தக்கவர் என்ற செய்தியையும் இந்த நூல் தருகிறது என்றது என்று சொன்ன செய்திகள், 21 துணை தலைப்புகளோடு உடையது என்பதையும், சைவ பேரொளி, அகத்தில் அன்பு, சைவத்தில் ஜாதி, இளமையில் தவறு, மகிழ்ச்சியில் பொய், உள்ளத்தில் பொய்மை, எண்ணத்தில் கடமை, தெளிவில் திண்மை என்று மொத்தம் 21 தலைப்புகள் இந்த நூலில் இருக்குது என்ற செய்தியும், முதல் 63 பக்கம் முதல் தலைப்பு 63 பக்கத்தில் அப்பரை பற்றி விளக்கப்பட்டிருக்கிற செய்தியும் சுவையாக தரப்பட்டது. இது 5ஆம் திருமுறையில் இருக்கின்ற கருத்துக்களை எடுத்து அவங்க விளக்கியிருக்கிறாங்கன்றதும், சமயம் என்றால் என்ன ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கான விளக்கம் இன்னும் விவரமாக கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் முழுமுதற் கடவுள் யார், அந்த கடவுளை எப்படி அடைய உள்ளது என்று அப்பர் கூடிய பாடல் வழி தெளிவுபடுத்துகிறது.
சமய சமுதாய பணியை செய்பவர்களே சமயத்துக்கு தொண்டு செய்பவர்கள் என்ற செய்தியும், மக்களுக்கு செய்யும் தொண்டு இறைக்கும், இறைக்கு செய்யும் தொண்டு மக்களுக்குமானது என்ற அப்பருடைய அந்த செய்தியை சொன்னது பாராட்டுக்குரியதாக இருந்தது. இது ஐயா அதிகமணி எழுதியிருக்கிறார் என்றால் போற்றுக்குரிய மிகப்பெரிய செய்தி அது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பல் பாடல் வரி விளக்குகின்ற அந்த செய்திகள், சமுதாய வளர்ச்சி, இறை வழிபாட்டு வளர்ச்சி இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு நேர்த்தியாக இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும், திருநாவுக்கரசு வரலாற்றை முழுமையாக சொல்லி அவருடைய வரலாற்றிலே அகம் புகழம் சான்று அகச்சான்றும் புறச்சான்றும் இருக்கிறது என்பதாலும், கடலிலே கல்லினை கட்டி அவரை கொலை செய்வதற்கு முயன்ற பொழுது சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் என்கின்ற அந்த பாடல்ல கட்டுணை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது அமைச்சிவாயமே ஒரு கடலூர் பக்கத்தில் இருக்கிற புரிகேஸ்பட்டில் கரையேறி வந்தார் என்ற செய்தி இங்கே நினைவு கூறப்பட்டதும் மிகவும் உண்மையிலேயே அந்த சைவத்தை நமக்கு முழுமையும் ஊட்டியதாக இருந்தது. சைவத்தில் ஜாதி என்கின்ற தலைப்பில் அன்புடையோ தகுதியுடையோர் ஜாதி என்பது சைவத்தில் கிடையாது. ஐந்து அன்புடையோரும் தகுதியுடையோரும் தான் இருக்கிறாங்க. அன்புதான் சிவம், சிவமே அன்பு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா ஐயா அவங்க அதிகமணி எழுதின செய்தி, இந்த மாணவர்கள் உள்வாங்கி சொன்ன செய்தி ரொம்ப, அதாவது நம்ம எல்லாம் ஆழ்ந்த ஒரு சைவ நெறிக்கு அழைத்து போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. சைவம் முக்கியமான செய்தி, சைவம் ஜாதி அமைப்பு உருவாக்கவில்லை. ரொம்ப அழகா அழுத்தி சொன்னாங்க, சைவம் ஜாதி அமைப்பு உருவாக்கவில்லை. சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரம் கொண்டு என் சொல்ல என்ற அந்த அப்பரடிகள் பாடலை அப்படியே எடுத்துக்கிட்டு, இறையறிவின் சுவையை உணர உள்ளம் சொல் உடல் மூன்று கருவிகளும் முக்கியமா தேவை. இந்த மூன்று தூய்மையுடையதாக இருக்க வேண்டும். எண்ணத்தில் அன்பு இருக்குமானால் உள்ள சிறப்புடன் இருக்க முடியும் என்ற செய்திகளும், சிவத்தில் வரும் செய்கை அச்சத்தில் பிறப்பது நட்பன்று நட்பை உடைப்பது சினம், சினம் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சினத்தை பற்றி நிறைய செய்திகளை சொன்னாங்க. அன்போடு இறைவனை அடைந்தால் அருள் கிடைக்கும், தொண்டராக இருக்க வேண்டியவருக்கு அன்பு இருக்க வேண்டும், அன்பு இருந்தால் பண்பு இருக்க வேண்டும், பண்பினால் அவர்கள் தொண்டராக இருப்பார் என்பதும், ஆறு சேறு என்கின்ற இரண்டு செய்திகளை எடுத்துக்கொண்டு விளக்க முற்பட்ட பாங்கு பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் அன்பின்மை அன்போடு இருந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும், அன்பில்லை என்றால் இறைவனை அடைய முடியாது என்ற செய்தியும், விலைமகளில் தொடர்பு இருக்கக்கூடாது வாழ்க்கையில் சீரழித்து விடும் என்பதும், அது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும் முன்பு நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற அந்த தவறான சிந்தனை அப்பரடிகள் எடுத்து சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி நல்ல செய்தியில் அறிவுறுத்த முற்பட்டிருக்கின்ற அந்த வரிகளை எல்லாம் இங்கே சொன்னது பாராட்டுக்குரியதாகவும் போற்றுதற்குரியதாகவும் இருந்தது. அப்பரின் பாடல் வரி கொண்டு சமூகத்தை உயர்த்த நிறைய செய்திகளை சொன்னாங்க. மலையே வந்து விழும் நிலையில் தெரியாது இருக்க வேண்டும், நிலையும் தெரியான் அடங்கியான் தோட்டம் மலையிலும் மாணப்பெருதுன்னு வள்ளுவர் சொன்ன அந்த குரலை ஞாபகப்படுத்தினது. அதாவது அஞ்சாது இருக்க வேண்டும், சைவ நெறி கிடைக்க வேண்டுமானால் அஞ்சாது இருக்க வேண்டும், உறுதி தளராது இருக்க வேண்டும், இடர்களை களைய வேண்டும், இவைகளெல்லாம் இருந்தால் சைவ நெறியை பின்பற்றி வாழ முடியும். மகிழ்ச்சியில் பொய், பொருளுக்கு பொய் பேசாமல் இருக்கணும், பொருள் நம்மை அடைய வேண்டும் என்றால் பொய் சொல்லக்கூடாது என்று திருநாவுக்கரசு கூறுகின்ற செய்திகளை, அறவழியில் பொருள் தேட அழைக்கின்றார் அப்பரடிகள் என்று சொல்லி, செத்து செத்து வாழக்கூடாது, வாழ்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அழகான சொல்லோடு அறக்கருத்துக்களை கூறி முடித்திருக்கிறார் என்று நிஷாந்தினி கடைசியா முடிச்சதும், அந்த சரண்யா அவர்கள் ஆமோதித்ததும் ரொம்ப அற்புதமா ஒரு சைவ நெறியை சைவ சித்தாந்தத்தை உள்ளடக்கிய செய்தியை மிக நேர்த்தியா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்குள்ளால நமக்கு எல்லாரையும் சைவத்துக்குள்ள அழைத்தும் போய் அப்பருடைய பாடலுக்கு நமக்கு சுழிகூட்டி அது உள்ளே நம்ம அழைச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையான உச்சரிப்புகளோடு கூடிய தமிழ், நல்ல செய்திகளை மட்டும் தேர்ந்தெடுத்து தொகுத்து சொன்ன விதம், நூலை அறிமுகப்படுத்திய திறன், அத்துணையும் பாராட்டு. இவர்கள் வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவர்களை வாழ்த்தும் பாராட்டியும் சொல்லி இவர்களை உருவாக்கிய அருமை நண்பர் குணசீலனுக்கும் ஐயா அருணாதன் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி, நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயநாடா ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வினோத் ஐயா அவர்களுக்கும், நன்றிகளை சொல்ல இருக்கின்ற பேராசிரியர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும், குறிப்பாக மலேசிய மாணவர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார் அத்துணை பேருக்கும், அருமை நண்பர் லட்சுமண் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், இன்னும் ஏனையோருக்கும் நன்றி தெரிவித்து இடம் சேருகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு நியூசிலாந்தை சார்ந்த லட்சுமணன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல தருணம். இதை போன்ற ஒரு தருணம் இனியும் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்காது. என்ன அருமையான மாணவிகள், என்ன சொல் ஆளுமை, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில்
அவர்கள் சொல்லாடல்கள் நான் எழுதி கொண்டே இருந்தேன். இவையெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களா, இவர்கள் உள்ளே இருந்து அதிக மணி பேசுகிறாரா, அல்லது அந்த இயற்பெயர் சொன்னாங்களே, அவருடைய இயற்பெயர் கூட சொன்னாங்க இல்லையா, அவர் பேசுகிறாரா என்று தெரிய இல்லை. அந்த முக்கியமாக அந்த சொல் வளம் வரும்பொழுது சிறந்த பல கருத்துக்கள் நுணுகி ஆராயும் நூலாக. அப்புறம் நன்றி தோழி, தொடர்வாய் தோழி, இது நம்ம பழைய காலத்து படம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. வாராயோ தோழி வாராயோ, என்ன தமிழுங்க ஐயா, குணசீலன் வணக்கம், இந்த மாதிரி தமிழ் தான் கொடுக்கணும் ஐயா, காணவில்லை ஐயா. புதுச்சேரியில் யாராவது தோழின்னு கூப்பிடுவாங்களா, சப்புன்னு அறிவாங்க. இங்கே பாருங்க, இப்போவில் அவ்வளோ அழகாக தமிழ் ஓடிட்டுருக்குறீங்க. அப்புறம் சமுதாய வளர்ச்சியே சமய வளர்ச்சி. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு 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 சொல்லாடல், வணங்கு மொழின்னு நாங்கள் பாருங்கள். எனக்கு இங்கே எங்கள் என்னுடைய தமிழாசிரியர் முத்துக்கானன் தலையில் அடிப்பார், உம்மை தொகை உம்மை தொகைன்னு. இதுதான் வணங்கு, ஊறுகாய்ன்னு சொல்லுவார், ஊரிய காய் ஊறும் காய் ஊறப்போகும் காயின்வார். அந்த மாதிரி வணங்கு மொழியை நாங்கள் பாருங்கள், வணக்கம் புனசரன் ஐயா, இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ஐயா, தமிழை தமிழாக அழகாக சொல்லித்தரீங்க. அப்புறம் அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு, என்ன முத்தாய்ப்பான வரிகள் பாருங்கள். உள்ளமும் சொல்லும் உடலும், அவங்க சொல்லும் பொழுது அவ்வளோ உணர்ச்சி பொங்க பேசுனாங்க, மிக்க நன்றிங்க. இப்போ இதனால் அந்த புத்தகத்தை தேடி படிக்க வேணும் போல தோணுது எனக்கு. படித்து அப்பர் பெருமானையும் நீங்கள் நேராக கொண்டு வந்த மாதிரி இருக்குது. நிச்சயமாக அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கல்வித்துறையில் உங்களை நம்பி கல்வித்துறையை ஒப்படைக்கலாம்னு, அது நீங்கள் இப்போவே நிரூபித்து காட்டிட்டீங்க. ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு இறைவன் எல்லாரோடும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. அருமையான நிகழ்ச்சி, அருமையான மாணவிகள், அருமையான அந்த மாணவிகளை உருவாக்கி தந்த அமைதியாக அமர்ந்திருக்கும் அருள்நாதன் ஐயா, குணசீலன் ஐயா எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம இரண்டாம் உலக போரில் அந்த ஆட்டம் பாம்புக்கு பேர் வச்சாங்களாம், என்ன தெரியுங்களா, லிட்டில் பிரதர்னு பேர் வச்சாங்க. அந்த லிட்டில் பிரதர் என்ன பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி லிட்டில் பிரதர் மாதிரி அழகாக உட்காந்துட்டு இருக்காரு குணசீலன் ஐயா. ரெண்டு ஆட்டம் பாம்பு உருவாக்கிங்க ஐயா, இவங்க என்ன எத்தனை ஆட்டம் பாம்பு உருவாக்க போகிறாங்கன்னு தெரியாது, பின்னி பெடல் எடுத்துருவாங்க. நம்முடைய வடிவேலு பாஷையில் சொல்லப்போனால் அருமையாக இருந்தது, மிக நிறைவாக இருக்கிறது, நல்ல உறக்கம் வரும். இதே பணியில் போனால் இன்னும் அடுத்த வேளன் அந்த நூல் முற்றம் வரைக்கும் அப்படியே கொண்டு போகும் என்ன. ரொம்ப அருமை, மிக மிக அருமை, இவ்வளோ ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு படத்தை ஒரு இடத்துல சொன்னாங்க, வெளிப்படுத்தும் பிம்பமாக, என்னைய ஆளுமை, என்ன சொல் வளம் பாருங்க, வெளிப்படுத்தும் பிம்பமாக. ஒரு கவிஞனாக பார்க்கறதா, எப்படி பார்க்கறதுன்னு தெரியல எனக்கு. அப்போ இன்னொருத்துல சொன்னாங்க, நாவில் கசப்பு இருந்தால் நறுங்கனையும் கசக்கும். அது சொல்லும் பொழுது அந்த எதுகை மோனையோடு சொன்னாங்க பாருங்க, ரொம்ப நன்றி அம்மா, உங்களோட தமிழ் வாழுது, நீங்கள் தமிழ் வாழ வைக்கிறீங்க, எல்லோருக்கும் நன்றி. இது அழகாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்க மறுமொழி அம்மாவிற்கும் மிக மிக நன்றி. நம்முடைய அப்படியே என்ன சொல்றது, நடாத்தி செல்லும் ஐயா இருக்கிறார் பாருங்க, அப்படியே பார்க்குறாரு, என்னடா நம்மளை சொல்லலையே அப்படின்னு. ஐயா உங்களை மறக்கவே முடியாது, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்களுடைய நினைவுகள் நினைவு அலைகளோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன், நல்ல நிகழ்ச்சி அருமையாக பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், வணங்குகிறேன் உங்களை எல்லோரையும் பார்த்து. வணக்கம் அம்மா. நன்றிங்க ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பித்த லட்சுமணன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 132 பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. ஒரு நூல் இரு தோழியர் என்பதாக மலேசியாவை சார்ந்த இப்போ ஆசிரியர் கல்விக் கழக ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவியர் நிஷாந்தினி புவனேஸ்வரன் மற்றும் சரண்யா இளங்கோவன் ஆகிய இருவரும் அதிகைமணி எழுதிய செந்தமிழ் சிவநிறு என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். தன்கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த அப்பரடிகளின் பெருமைகளை தோழியர் இருவரும் மாறி மாறி கூறிய ஒத்திசைவு போக்கு உண்மையில் பாராட்டுதற்குரியது. 21 கட்டுரைகளை தொகுத்து பகுத்து கூறிய விதமாகட்டும், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதாகவும், சமயமும் சமூகமும் ஒரே தராசில் வைத்து பார்க்க வேண்டியவை, அன்பே சிவம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி ஆகிய சினத்தை நீக்குவது அறவழிப்பட்டதான இல்வாழ்க்கை, அதனுடையான பொருள் தேடல் என்பதாக பல அடுக்கடுக்கான பல சிவநெறி குறித்த செய்திகளை முன்வைத்து பேசிய மாணவியர் இருவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். ஒரு நூல் குறித்து இரு தோழியர் மட்டும்தான் உரையாட முடியுமா, ஒரு நூல் கருத்துரைக்கு இருவர் நாங்கள் கருத்துரை வழங்குவோர் என்று போட்டியாக இன்று இருவர் கருத்துரை வழங்கினார்கள். நூல் கருத்துரையை தொகுத்து ஒரு தொகுப்புரையாக வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், நியூசிலாந்தை சார்ந்த முனைவர் லட்சுமண் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம்.
அருமையான நிகழ்வை தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சார்ந்த எழுத்தாளர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்கள் ஆகியோருக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகசாமி ஐயா, சவுந்தரபாண்டியன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா, பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.